நட்பு என்பதற்கு என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர்கள் கலைஞர் அவர்களும் பேராசிரியரும் மட்டும்தான். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சார். இன்னைக்கு நம்ம நட்பே எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரியலங்க. குட் மார்னிங் போடலனாக்கா நட்பு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான் சார். நட்பு உண்மையிலே கஷ்டம் சார். சில வாட்டி கூட இருந்து கெடுப்பான். ஆமாங்க, ரொம்ப கஷ்டம் சார். ஒரே அலைவரிசையில் இல்லைன்னா நட்பு கஷ்டம். ஆனால் நம்மளால் அதுக்கும் ஐடியா வச்சுருக்கான். அவன் சொல்கிறான், இல்லைங்க சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பதில வச்சுட்டு வந்துருன்னு. அவன் நினச்சிக்கிறான் சிவன் கோயில் நவகிரகம் பழைய கேலண்டர் போடுற இடம்னு. இதை மாற்று, அதை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று. அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க. அதையாவது சொல்லிட்டு போகலாம். நான் சுகாதார அமைச்சரை வச்சுட்டு இப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். கைத்தட்டினா உங்கள் ஆயுசு 10 வருஷம் கூடும்னு அமெரிக்காவில் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. அதனால் யார் யாருக்கு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணுமோ இல்லைன்னா விட்டுருங்க. நான் ஏன் அமெரிக்க ஆய்வுன்னு சொன்னேன்னா அப்போ நம்புவீங்க. எனக்கு இந்த அமைச்சர் அவர்கள் என்னை தொலைபேசியில் அவரே கூப்பிட்டு அழைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால் தான் ஒரு அமைப்பாளர் பேசி என்னை டென்ஷன் ஆக்கி வச்சுருந்தார். சாதாரணமாக காலையில் ஃபோன் வருங்க ஏதாவது அமைப்பாளர்கிட்டேருந்து. நம்ம ஒரு சாதாரண பேச்சாளர் தானே, ஏதோ கூட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எடுத்த உடனே ஃபோனை எடுத்துன்னு கேலண்டர் முன்னால் போய் நின்றுடுவேன். ஏன்னா என்னைக்குன்னு பார்த்து உடனே ஓகே சொல்கிறதுக்காக. அன்னைக்கு கரெக்டாக ஒரு அமைப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஜனவரி 15 திருவள்ளுவர் விழா அப்படின்னாரு. பார்த்தேன், ஓகே காலியாக தான் இருக்குது. சொல்லுங்கள் சார்ண்ணே, இந்த வாட்டி வெள்ளி விழா ரொம்ப பிரமாதமாக செய்யணுன்னாரு. இன்னும் எனக்கு சந்தோஷமாகிடுச்சு. லாஸ்ட் டைம் எவ்வளோ பேமெண்ட் வாங்கணும், இந்த வாட்டி கொஞ்சம் ஏற்றலாமா, இவர் வெள்ளி விழா பிரமாதம் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க சார். கட்சியாக இருந்தாலும் ஒன்று சொன்னான், ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா. சார் கோவம் வந்துச்சு சார் எனக்கு. நல்ல பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கண்ணா. அவரை கோச்சிக்கவும் முடியாது, ஏன்னா அடுத்த வருஷம் கூப்பிடணும். என்ன அவரை திட்டவும் முடியாது. நல்ல பேச்சாளர் வேணும்னாரு. டக்குன்னு அப்படின்னா கிருபானந்த வாரியார்ண்ண. அவர் ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு அவருக்கு. சார் அவர் இறந்துட்டார் சார்னார். வேறு பேச்சாளர் இருந்தால் சொல்லுங்கன்னாரு. புலவர் கீரன்ன நின்றுட்டார் அவர். இனிமேல் இவன் அடுத்தது உபே சாமிநாத ஐயர் சொல்லுவான், அதனால் இதை விட்டுருலான்னு. ஏன்னா அந்த மாதிரி டென்ஷன் ஆக்குவாங்க. சார் ஒவ்வொரு மனிதனும் சாதனை செய்ய முடியுமா? உண்மையிலேயே சாதனைனா என்ன? நம்ம நிறைய பேருக்கு சாதனைக்கு அர்த்தம் தெரியல, சரிமா. நீங்கள் இந்த கின்னஸ் சாதனை, லிம்கா சாதனைலாம் எடுத்து பாருங்களேன். சிலது தான் உண்மையிலேயே சாதனை மாதிரி இருக்கும், சிலதெல்லாம் பாவமாக இருக்கும். படிக்கும் பொழுதே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான், இவரா ரொம்ப பெரிய சாதனை பண்ணியிருக்காருண்ணா. என்னடா என்ன, 3 கிலோமீட்டர் கையிலே நடந்து போயிருக்காரா அப்படின்னா. நான் சொன்னேன், அவருக்கு நடக்க வருமா, கால் இருக்கான்னு. இருக்குண்ணா. ஏன்னா கடவுள் தான் கால் குத்துருக்கார், அப்புறம் எதுக்கு தலைக்கீழாக நடந்து அதை சாதனைன்னு சொல்கிறேன்னு. இன்னொருத்தன் சொன்னான், இவர் பண்ண சாதனையை 5 வருஷம் ஆகுது எவனும் பீட் பண்ணலன்னா. என்ன சாதனை என்ன? நல்ல பாம்பு கூட 4 நாள் ஒரே கூண்டில் இருந்தார் அப்படின்னா. நான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 20 வருஷம் நான் ஒரே வீட்டில் இருக்கேன், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருக்கேண்ணா. இது ஒரு சாதனையாடானே. உண்மையிலே சாதனை எது தெரியுமா சார்? ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சமூகத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான சாதனையாளர்கள். அப்படி பார்த்தால் இன்றைய அளவிலே தமிழகத்திலே தன்னுடைய ஒவ்வொரு அறிவிப்பினாலும் தமிழக மக்களை நிலை உயர்த்தி கொள்கின்ற நம்முடைய சாதனையாளர் என்று சொன்னால் முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான். சார் உண்மையிலே வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியல எது உண்மையான வெற்றின்னு. ஒரு விஷயம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது ஒன்று, மற்றொன்று வாழ்க்கையை வெற்றி பெறுவது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ கலைஞர் அவர்களும் பேராசிரியர் பெருமகனார் எல்லாம் 90 மேலே இருந்துட்டு வாழ்ந்துட்டு போனவங்க. எங்கள் தாத்தா 92 வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை, அதை தவிர போஸ்ட்மேன் வேலைக்கும் போயின்னு இருந்தார் சார். அப்போ டெலிவரி கரெக்டாக இருந்துக்குது சார். நீங்கள் வேற நினச்சு நிற்கிறீங்க. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சார் சார், சொத்து சேர்த்து வச்சார். அவர் வாங்கின வீட்டில் தான் இன்னும் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தாத்தா அரசாங்க வேலை, சொத்து சேர்த்தார், வீடு வாசல் வாங்கினார், வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அவர் ஞாபகத்துக்காக வீடு வச்சுட்டு போனாருன்னு அந்த நன்றி உணர்ச்சிக்காக என்னுடைய வீட்டிலே என்னுடைய தாத்தாவின் படத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற என்னுடைய தாத்தா படமாகத்தான் இருக்கிறார்.
வாழ்க்கையை வெற்றி பெற்று இந்த சமுதாயத்தை புரட்டி போட பணி செய்த கலைஞர் அவர்களும் பேராசிரியரும் இன்றைக்கு பாடமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே வாழ்க்கையை வெற்றி பெற்றவர்கள் அவர்கள்தான். ஒவ்வொரு தலைவரும் இந்த நாட்டிலையும் நம்ம தமிழகத்திலேயோ ஒவ்வொரு தலைவரும் பார்த்திங்கன்னா தங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை நான் யார் என்பதை சொல்லிவிடுவார்கள். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமூலர். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்திட வந்தேன்னு வள்ளலார். பாட்டுத்திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பாரதி. என்னுடைய வாழ்க்கையே நான் தரும் செய்தி மகாத்மா காந்தி. கலைஞரிடம் கேட்டார்கள், கலைஞர் சொன்னார் மானமுள்ள சுயமரியாதைக்காரன் நான் என்று கலைஞர் சொன்னார். பேராசிரியரை கேட்டார்கள், நான் மனிதன். சாமி பார்க்குறாரு, நம்ம சொல்கிறதையே சொல்கிறோன்னு இந்த வாரம் ஃபுல்லாக எல்லாரும் அதான் சொல்கிறோம். நான் மனிதன், அன்பழகன், அடுத்தது சுயமரியாதைக்காரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் தோழன். அதுதான் என்னுடைய உச்சம் என்று சொல்லுகின்ற பேராசிரியர் பெருந்தகை நூற்றாண்டு விழா. ஒன்றே ஒன்றுங்க, நான் வந்து நம்ம புலவர் மாதிரி ஆராய்ச்சி கட்டு ஒன்றும் கிடையாது. நட்பு என்பதற்கு என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக வாழ்ந்தவர்கள் கலைஞர் அவர்களும் பேராசிரியரும் மட்டும்தான். அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சார். இன்றைக்கி நம்ம நட்பே எவ்வளோ நாள் இருக்குதுன்னு தெரிலங்க. குட் மார்னிங் போடலனாக்கா நட்பு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். உடனே ஃபேஸ்புக்கிலேருந்து வெளில போயிடறான், வாட்ஸ்அப்லேருந்து நீ யாரோ நான் ஆரோன்றான். உண்மையிலே உண்மை பயமாக இருக்கு. 75 வருஷம் நட்பு சார். நட்பு நான் சும்மா இல்லை. நான் நம்ம முதல்வர் படித்த கல்லூரியில் தான் படித்த மாநில கல்லூரி. என்னை விவேகானந்தா காலேஜில் தான் சேர்க்க சொன்னார் எங்கள் அப்பா, சேரமாட்டேன்னிட்டேன். அங்கே படிக்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆம்பளைங்க காலேஜ், 12 வரையும் ஆம்பளை காலேஜையே படி ஆம்பளை ஸ்கூல்லையே படித்து படித்து போர் அடிச்சுது. பிரசிடென்சியில் கோ எஜுகேஷன் போய் சேர்ந்துட்டேன் சார். படித்து முடிச்சிட்டோம். படித்து முடிச்சுட்டு அந்த காலத்தில் நான் சொல்கிறது 92, அப்போல்லாம் இது கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரியும்போது ஒரு பையனும் எழுதி வச்சுப்போம் சும்மா ஒரு பேப்பரில், உன்னை உயிரில் உள்ளவரை மறக்க மாட்டேன் அப்படின்னு சாயங்காலமே மறந்துடுவோம், அது எழுதி கொடுப்போம். ஃபோன் நம்பரு முனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை பிபி நம்பர் தான், எவனுக்கும் ஃபோன் கிடையாது. அதுவும் பர்மனெண்ட்டு கிடையாது. நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வாடகை வீடு மாற்றின்னு போவோம். எல்லாம் முடிஞ்சிச்சு சார். திடீர்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 96 பாஸ் பண்ணவங்கலாம் ரீயூனியனு வாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம கூட உட்காந்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கலான்னு ஆச்சரியமாக போனேன். என் ஃப்ரெண்டு நானும் அவனும் 5 வருஷம் அவ்வளோ நெருக்கும், 5 வருஷம் நட்பு அவ்வளோ நெருக்கும். என் பெஞ்சில் நானும் அவனும் ஒன்றா தான் உட்காருவோம். அவன் டே எப்படிடா இருக்கா ஆச்சா போச்சா, நான் டிஆர்ஓவாக இருக்கேன், ரிட்டையர் ஆக போகிறேன், அவன் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நான் எல்லாம் முடிஞ்சுது சார், முடிஞ்சுது. அத்தோடு திரும்பி வந்திருக்கலாம். என் டைம் கெட்ட டைம். அவனை வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஏன்னா ராயப்பேட்டை தாண்ட வீடு வாடா அப்படின்னேன். வந்தான். கோஜி கேஸில் என் கூட 5 வயசும் படித்தவன். என் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இதாண்டா ஒய்ஃபுன்னு. இதுவா அப்போ அது அப்படின்னா நட்பு. இதுவா அப்போ அது அப்படின்னா அதுன்னு கேட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு சார். நட்பு உண்மையிலே கஷ்டம் சார். சில வாட்டி கூட இருந்து கெடுப்பான். ஆமாங்க, ரொம்ப கஷ்டம் சார். ஒரே அலைவரிசையில் இல்லைன்னா நட்பு கஷ்டம். நான் வேறு எந்த இதுக்கும் போல, ஒரே அலைவரிசையில் சார். எங்கிட்ட சொந்தமாக கார் கிடையாதுங்க, மேல்மருவத்தூர் போகணுங்க. டாக்ஸி கூப்பிட்டேன், டாக்ஸி வந்தது விடிய காலையில் 5 மணிக்கு, ஃபேமிலியோடு போகிறேன். உட்கார்ந்தேன், டிரைவர் ஸ்டார்ட் பண்ணார். டிரைவரை பார்த்தா எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. டிரைவர் தூங்காமல் இருக்கார் சார். குடிச்சிட்டு ஓட்டுறவனோட குஞ்சு நம்பலாம், குஞ்சுமாச்சு ஞாபகத்தில் ஓட்டுவான். இந்த தூக்கத்தில் 7 மணி தூங்காமல் இருக்கிறவன் ஓட்டுறவனே நம்பவே முடியாது. எப்போ தூங்குவான்னு அவனுக்கும் தெரியாது. நான் இந்த தம்பி நீ தூக்கலையான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்னார். நான் சொன்னேன் எப்படின்னு, இல்லை சார் உங்களுக்கு வர வேண்டிய டிரைவர் வரல, நான் இப்போ தான் வந்து நாகர்கோயிலேருந்து வந்தேன் நான் ஸ்டாப்பாக. சரி சார் கோச்சு பாரு, நீ போயிட்டு வந்துடு, இங்கே தான் மேல்மருவத்தூர் தானேன்னு. சார் எனக்கு பயந்துட்டேன் சார், ஃபேமிலியோடு இருக்குது, இவர் எங்கேயாவது விட்டுற போகிறாருன்னு.
நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட பேச்சு டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தூக்கம் வராதுல்ல, அதனால் முன் சீட்டில் உட்காந்து அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர்கிட்ட என்னங்க பேசுவீங்க, சிரியா பிரச்சனையாக பேசுறது இல்லை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையாக பேசணும், டிரைவர் அவர்கிட்ட என்ன பேசுவோம், நான் எல்லாரையும் ஃப்ரெண்டாக வச்சுக்கலான்ற ஒரு மனப்பான்மை உண்டு. அதாவது நட்பு ஒரே அலைவரிசையில் இருக்கணும். நான் டிரைவர்கிட்ட வேறு என்ன கேட்குது, டக்குன்னு சொன்னேன், சினிமா பார்ப்பியாப்பான்னு, அவர் நிறைய பார்ப்பேன் சார் அப்படின்னா, சரி சின்ன பையன் தான், உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, நான் என்ன நினச்சேன், அஜித்து விஜய் ஏதாவது சொல்லுவா போலன்னு நினச்சேன், முத்துராமனை பிடிக்கும்னா எனக்கு தூக்கம் வந்துச்சு. நீ எங்கேயாவது எடுத்து போயிடி, நான் அப்புறம் கேட்டேன், நீனா சம்பளம் வாங்கினா மொத்தமாக ஒய்ஃபுக்கிட்ட குத்துருவியானா, எப்படி சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கினேன், நீ இந்த சபதம் எதுக்கு தேவையில்லாடான்னு, சம்பளத்தை அப்படியே கொடுக்குற முத்துராமனை பிடிக்கணுன்ற சார் நட்பாக இருக்குது அவ்வளோ கஷ்டம் சார், 75 வருடங்க நட்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நல்ல நண்பர்கள் மட்டுமல்ல, நட்பு என்பதற்கு இந்த நண்பர்கள் தினத்துக்கு கலைஞர் ஃபேஸ்புக்கில் போடுறாருங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாரு கலைஞர் ஃப்ரெண்ட்ஸ் டேக்கு, அவர் படத்தையும் பேராசிரியர் படத்தையும் போடுறாரு என்று சொன்னால் அதுதான் இந்த உலகத்திலே சிறந்த நட்பு. இன்றைக்கி நிறைய பேர் பேர் மாத்திரம், ஏன்பா பேர் மாத்திரான்னா, சில பேர் ஃபேஷனுக்கு பேர் மாத்திரான் சரியா, சில பேர் ஜாதகத்தை வச்சு பேர் மாத்திரான், ஆமாம் நிறைய பேரை பார்த்துட்டேன், பேரில் தான் பெரிய பிரச்சனைன்னு. இதுக்குன்னே சில பேர் கம்பெனி வச்சு கோயிலுக்கான் சார், கடைக்கு திறந்துருக்கான், நேமியா லஜின்னு பேர், யார் போனாலும் பேர் மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ராம்னு பேர், அவன் போனான் ராமா, நீ ராம் நல்ல பேர் இல்லைங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேர் ராம்னு வச்சுக்கோ, நீ எப்படி சைன் பண்ணுவேன் அப்படின்னா, அவன் சொன்னான் ஆர்ஏஎம், அதுதான் தப்பு, உலகம் ஃபுல்லாக ராமுக்கு ஆர்ஏஎம் தான் இன்ஜி ஸ்பெல்லிங்கு, அதுக்கு வந்தால் சொன்னான் இல்லை இல்லை முதல்ல 2 R போட்டுக்கோ, 3 A போடு, 3 M போட்டுடே, அது என்ன தெரியா இங்கிலீஷு எழுதினுக்கிறான் சார், அதே ஆளை பழிவாங்கன்னு நான் மோனே பேர் அப்படின்னா மோகன சுந்தரம் நல்லா இருக்கே அப்படின்னா, எனக்கா ஆச்சரியம், எப்படியும் பேர் மாற்றிடுவானே இவன், யார் வந்தாலும் நம்மளை விட்டானே ஒருவேளை நம்மளை தெரியுது போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆ அடுத்தது கேட்டான் இன்ஷியல் என்னான்னா, எஸ்ன்னு அதை மாற்றிடுண்ணா, உனக்கு இன்ஷியல் தான் ப்ராப்ளம்னா, எங்கள் அப்பா விட்டுட்டு போனதே அந்த இன்ஷியலும் 2 லட்சம் ரூபா கடனும் சார், பேர் மாற்றுறது ஃபேஷன் சார், பேர் மாற்றுறது ஜாதகம், ஆனால் ராமையான்ற பேரை தனித்தமிழோடு என் பேர் இருக்கணுன்றதுக்காக அன்பழகன் மாற்றினா இருப்பார், அதுதான் அந் அவருடைய மொழியுடைய பற்று, மொழிப்பற்று அதுதான், எல்லாமே எல்லாம் மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். நம்ம புலவர் சொன்ன மாதிரி இன்றைக்கும் மூட நம்பிக்கை இருக்குது சார், இன்றைக்கும் இருக்குது சார், பூசணிக்காக விலை கொடுத்து வாங்கிங்க அவனை மாதிரியே வரைஞ்சி கீழே எழுதுகிறான் என்னை பார் சிரி அப்படின்னு வாசலில் வைக்கிறான், சில பேர் நின்று சிரிச்சுட்டு போவான் பார்த்துக்கிறீங்களா, ஏன்னா சிரிக்காமல் போயிட்டால் ஏதாவது ஆகிட போகுதுன்னு. நான் 2-வீலர் வச்சுருக்கிறவன் சார், 2-வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், நல்லா கரெக்டாக 3 சந்து இருக்கிற இடத்துல பொத்துன்னு போட்டு போவான் சார், பூசணிக்காய் மாதிரி ஆக்சிடெண்ட்டுக்கு எதுவும் உண்மையிலே வழுக்கி விட்டுரும், அந்த மாதிரி இன்னும் மூட நம்பிக்கை இருக்குது. இப்போ டிசம்பர் லாஸ்ட் வந்துடுச்சுல, நிறைய வீட்டில் பாருங்கள் டென்ஷனில் இருப்பான், ஏன்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஓசியில் கேலண்டர் கிடைக்குதுன்னு எல்லா கேலண்டரையும் வாங்கி 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 வீட்டில் மாட்டி வச்சுருவானுங்க, அதில் ஒரு 10-15 கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா சாமி கேலண்டராக இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, இந்த டிசம்பர் வந்தாலே குளிர் ஜோரம் வரும், ஏன்னா சாமி கேலண்டரை என்ன பண்ணுறது குப்பையில் போட முடியாதுங்க, சாமி கேலண்டரு போகியில் போட்டு கொளுத்திடலான்னு பார்த்தா பயம் வருது, சாமி ஏதாவது தப்பு பண்ணிவிடுவாரோன்னு தீங்கு பண்ணிவிடுவாரோன்னு, ஆனால் நம்மளால் அதுக்கும் ஐடியா வச்சுருக்கான், அவன் சொல்கிறான் இல்லைங்க சிவன் கோயிலுக்கு போய் நவகிரகத்தை பதில் வச்சுட்டு வந்துருன்னு, அவன் என்ன நினச்சிக்கிறான் சிவன் கோயில் நவகிரகம் பழைய கேலண்டர் போடுற இடம்னு, மூட நம்பிக்கை. இன்றைக்கி வாஸ்து யாரெல்லாம் பிடிச்சி ஆட்டினுங்கிறதுங்க, உண்மையிலேயே வீடு கட்டுறவன் வாஸ்து பார்த்தா கூட பரவாயில்ல சார், வாடகைக்கு போகிறனே வாஸ்து பார்க்குறான் சார், வாஸ்து பார்க்குறான், என் வீட்டுக்கு ஒருத்த வந்தான் என்ன தான் சொல்கிறான் பார்க்கலான்னு பார்த்தேன், நேராக வந்து அப்படின்னா போர்டிகோ பார்த்தான், இது அப்படின்னா போர்டிகோ உங்கள் ராசிப்படி இது பின்னால் இருக்கணுமே, நான் சொன்னேன் சார் பின்னால் இருந்தால் அதுக்கு பேர் மாட்டுக்கோட்டான் சார், உள்ள வந்தான் இதை மாற்று அதை மாற்று அதை மாற்று இதை மாற்று, அவன் மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க, அதையாவது சொல்லிட்டு போகலாம், செலவோட செலவாக ஜோசியர் சொன்னார்னு சொல்லிடலாம். இத்தனை மூட நம்பிக்கைகள் இருந்தபோது கூட பெரியாரின் சீடனாக பேராசிரியர் வகுப்பு எடுக்கிற வகுப்பு வந்து இல்லை, ஒரு ஆசிரியர் எடுக்கிற வகுப்பு போல் இருக்காதான்,
ஒவ்வொரு வகுப்பும் ஒரு சொற்பொழிவு போல் இருக்கும். அந்த மாணவர்லாம் கொடுத்து வச்சவன். அவர் பேசுகிற பொழுதே திராவிட கொள்கைகளை மாணவர்களிடம் அப்படியே லைட்டாக பரப்புவார். எப்படிடானா, பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள் சிற்றரசர்களை, நம்ம டெல்லி நம்மளை ஆளுகிறது போல், உதாரணத்துக்கு சொல்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்களாம், பேராசிரியருக்கு சால்வை போடுவது என்பது எனக்கு நானே போட்டுக்கொள்வது போல, பேராசிரியருக்கு மாலை போடுவது என்பது எனக்கு நானே போட்டுக்கொள்வது போல என்று சொல்வாராம். அத்தகைய சிறப்பு மிக்க பேராசிரியருடைய நூற்றாண்டு விழாவை தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். அதனை தன் கையில் எடுத்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னும் சிறப்பாக, இந்த மேடையை பார்த்தவொன்னே அலண்டுட்டான், டைரக்டர் சங்கசா செட்டு மாதிரி இருந்தது. அத்தகைய அருமையான இந்த விழா மேடையிலே வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.